கிருஷ்ண ஜெயந்தி டைம்ல விநாயகர் சில செய்வீங்களா? செய்வோம். இது வந்து கிருஷ்ண ஜெயந்தினா கிருஷ்ண ஜெயந்தி டைம்ல செய்ய மாட்டோம், கொஞ்சம் முன்னாடி ரெண்டாம் மாசம் மூணாம் மாசம்லேருந்து ஆரம்பிச்சிருவோம். இது வந்து இது வந்து கிருஷ்ணன்றது வந்து ஒரு 500 பீஸ் போடுவோம். நின்ன கிருஷ்ணன், உக்காந்த கிருஷ்ணன், தாமர கிருஷ்ணன், பிட்டாப்ப கிருஷ்ணன், அவர் தவழற மாதிரி ஒரு வாரத்தில் ஒரு நாள் எல்லாம் முடியாது. ரெண்டாம் மாதத்துலேருந்து முதல் வச்சு சூளை போட்டு அடிக்க வச்சுருவோம். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களே செய்வோம், இல்லைனா ஆளுங்களை வச்சு பெயிண்ட் பண்ணி ஹோல்சேல் ரேட்டில் வந்து வியாபாரிகளுக்கு சப்ளை பண்ணுவோம். எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணோம். மாம்பழம், மயிலாப்பூர், பொம்மையில் மிக சிறந்த இடம் என்னக்கா மயிலாப்பூர். மாம்பழம் விற்பனை ஆகிற இடம் மாம்பழம், மயிலாப்பூர் தான் பெரும்பாலும். இப்போ வந்து வியாபாரம் ஆகுது, இப்போ வந்து பரவி போச்சு. அதனால் வியாபாரம் எங்கெங்கே எல்லா இடத்துலையும் வந்து ஐயருங்க இருக்கிறாங்க. அவங்க இல்லைன்னா பொம்மை செய்கிறேன். வெறும் இந்த விநாயகர் கிருஷ்ணன் மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த இடத்துல நிறைய பொம்மைகள் வந்து நீங்கள் செய்கிறீங்க. நல்லா பொம்மை, எந்த பொம்மை வேணாலும் வரும். திடீர்னு எதனா ஒரு வீட்டுக்கு தேவையான பொருள் அதெல்லாம் கூட செஞ்சு கொடுப்போம். சிமெண்டில் செய்வோம், பைப்பரில் செய்வோம், மண்ணில் செய்வோம், பேப்பரில் போடுவோம், எல்லாம். அந்த இடத்துல நிறைய டைங் பொம்மைகளை பார்க்க முடிஞ்சுது. அதை பற்றி ஒரு சேல்ஸ், அது வந்து அதாவது வந்து விநாயகர் போட தெரியாதவங்க, இந்த புலாளர் இனத்தை சேராதவங்க, வேற ஆளுங்க போட்டு வியாபாரம் பண்ணுவாங்க. அதுக்கு அந்த டையை வாங்கி போய் அவங்க டையை பிள்ளையர் போட்டு வியாபாரம் பண்ணுவாங்க. ஒரு மாதம் தரணும் பிள்ளைங்களுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு கூட நாங்கள் செஞ்சு கொடுப்போம். ஸ்கூல் பசங்களுக்கு படிக்கிற மாதிரி, ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு போகிற மாதிரி, பேக் எடுத்துக்கு போகிற மாதிரி, அப்புறம் வந்து இந்த டீச்சருங்க ஒரு இது ஃபங்க்ஷன் வைப்பாங்க, ஒரு டாக்டர் மாதிரி கேட்பாங்க, லேடி டாக்டர். இப்போ இப்போ வந்து எழுதி கொடுத்துருக்கு, வந்து செட்டு அப்படியே இருக்குது. அது ஒரு செட்டு தாத்தா பாட்டி, அது மாதிரி ஒரு தசரா டைமில் வந்து ஏகப்பட்ட செட்டுங்க இருக்குது. கல்யாணம் செட்டு, முகூர்த்த செட்டு, பெண் அழைப்பு செட்டு, அப்புறம் வந்து நிறைய செட்டுகள்லேருந்து ராமர் செட்டுன்றது வந்து பழைய ஐதிகாது. ராமர் செட்டு, தசாவதாரன்றது பழைய ஐதிங்க, இப்போ புதுசு புதுசாக இருக்குது. அந்த வளைகாப்பு செட்டுலாம் கூட கிரிக்கெட்டுலாம் வந்து அது பழைய மாடல், அது இப்போதைக்கு புதுசு புதுசாக இருக்குது. ஆனால் பொம்மைங்களே வந்து வராத பொம்மை புதுசு புதுசாக இவங்களாம் உருவாகுது. இப்போது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே ஒரு ஒரு அவதாரம் எடுத்து படுத்துக்குன்னு ஒரு பண்ணார், புதுசாக உருவாச்சு. அது பேர் நாங்கள் செஞ்சோம், நம்ம பொருட்காட்சியில் செஞ்சோம், ஒரு 20 அடியிலையும் 10 அடியில் செஞ்சோம். அது என்னமோ பேருங்க படுத்துக்கினே இருக்கும். அது இப்போ சமீபத்தில் அது நல்லா ஓடிச்சு. அது வந்து பேர் கூட விநாயகர் பெருமாள் காஞ்சிபுரத்துல அவர் 40 வருஷம் அவர் வந்தாரு. 5 வருஷத்துக்கு முன்ன அந்த பொம்மை செஞ்சாங்க. திடீர்னு அப்துல் கலாம் அவங்க இறந்துட்டாரு, அவரு செஞ்சாங்க. அவரு யோகா போகலாம், ஆனா எப்படி எப்படி வந்தாலும் சரி, என்ன பொம்மை செஞ்சாலும் சரி, மகாத்மா காந்தி வரைக்கும் வானான்னு சொல்ற ஆளு யாருமே கிடையாது. இன்னும் 50 வருஷம் இல்லை, 200-200 வருஷம் ஆனாலும் காந்தி, பாரதியார், நேரு, அந்த மாதிரி. இப்போ புதுசு புதுசாக சாகுறாங்க. அந்த சமீபத்தில் அந்த இது அப்துல் கலாம்ன்றது அந்த வருஷம்தான், மறாத வருஷம் அப்துல் கலாமு யாருமே கேட்கல. புரட்சி தலைவருன்னா கேட்காத ஆளு கிடையாது. அதே மாதிரி இப்போ கலைஞர் அவரு கூட இன்னும் அது வந்து இன்னும் இந்த இந்த தசராவுக்கு இருக்கும் கலைஞர். என்ன கலைஞர்னா எப்படின்னா, ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு சத்துணவு சாப்பிடும்போது கூட உட்காந்துக்கிற மாதிரி 2 பசங்களை போட்டு அவர் ஒரு அது ஒரு செட்டு. எம்ஜிஆர் உட்கார வச்சு இந்த பக்கம் 2 குழந்தைங்களும் இந்த பக்கம் 2 குழந்தைங்களும் சத்துணவு, எம்ஜிஆர் சத்துணவு அப்படின்ட்டு நம்ம வச்சுதான். ஓகேண்ணே,
ரஜினி கூட எல்லாம் நடிச்சுக்கிறாரு, கார்த்தி கூட எல்லாம் நடிச்சுக்கிறாரு, பிரசன்னாங்க எல்லாம் ஆறுபடை வீடு கோயிலுக்கு தான். அதுக்கு என்னென்ன உசன் சார் வீடு கராத்தே மாஸ்டர் எல்லாம் அவர் இது. உங்கள் பேர் சொல்லி உங்களோட கான்டாக்ட் நம்பர் சொல்லுவேன். ஏன்னா கான்டாக்ட் நம்பர் போடுங்க, அதை பற்றி ஒன்றும் எல்லா வேலையும் செய்யலாம். கோயிலுக்கு வேலை செய்யலாம். அதான் நீங்களே சொல்லிடுங்க. இல்லை கோயில் வேலையும் செய்யலாம், கோயில் வேலை செய்யலாம். நம்மளுக்குலாம் அது வந்து அதுக்கெல்லாம் வந்து ஒரு மதிப்பு பார்ப்போம். வேலையே தெரியாதவன் வந்து 5000 ரூபா வாடகையில மெத்தியில இருந்தானா அவங்ககிட்ட குத்துட்டு 4 வாட்டி அழைவான். வேலை தெரிஞ்சவன் குடுத்துல இருந்தானா ஆர்டர் கொடுத்து கழுவான். 1 வாட்டி சேட்டுக்கிட்ட ஒரு வேலை செய்யணும். சரியான வேலை ஒரு பாம்பு அருமையா செய்யணும். ஒரே நாள்ல செஞ்சு வண்டி வேலை இருக்குது. சேட்டுக்கு வரும் தெப்போ வரும். இந்த விநாயகர் சக்தி அடுத்த வாரம் வரும். 18 விநாயகர்னா ஒரு 20-21 வரும். 3 நாள் ஒரே நாளில் முடியல. இவ்வளோ பேர் வேலை இருந்தாலும் ஒரே நாளில் முடியும். உங்களுக்கு தெரியும் அந்த சேட்டு பண்ணுறது வருஷம் வருஷம் வரும். இந்த சவுகார்பேட்டிலேருந்து ஊர்வலமாக வரும். ஃபஸ்ட்டு செகண்ட் ப்ரைஸ் மாதிரி பிள்ளை ரேட்டு தான் ஆல்ரெடி. வந்து அவங்க அம்மா வரலமா போன போன எங்க எடுத்துமிட்டியா இன்னொரு கிளாஸ் போகலாம். இது முடிச்சு உள்ள அடிக்கிட்டு இது கூட கொஞ்சம் பெருசு ஆகிட்டு இருக்கு. இதோட கொஞ்சம் பெருசு இருக்குது. அது பண்ண போகிறேன் கொஞ்சம் போகும்.